சேலை தாண்டா உலகத்திலே ரொம்ப செக்ஸியான Dress. ஆனா கட்ட மாட்டேங்கறானுங்களே. எல்லா இடத்துக்கு நைட்டி ஓடவே வராளுங்க. நல்ல சிலிண்டருக்கு துணி சுத்து நாப்ல இருக்கு. சேலையை கட்டி நின்னா மட்டும் பிரிச்சு மேஞ்சிருவாங்களாம். VIP ஹேர் கலர் ஷாம்பு. ஈர கையில எடுத்து அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சு 15 minutesல வாஷ் பண்ணிடலாம். ஹேக்க நேச்சுரல் கலர் பக்கா. VIP ஹேர் கலர் ஷாம்பு. என்னது? அவ்ளோ ஈஸியாவா? கால் பண்ணு. எடுத்து சொல்லு. நம்ம விட்டாங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க? அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு நீங்க ஒரு ரெண்டு நாளா கண்ணாடி போடாம வரீங்கங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, நிறைய கமெண்ட்ல வந்து எங்க பிஸ்மி சாரோட கண்ணாடி அப்படினா கேக்குறீங்க. அப்படியே அப்படி கேட்டா கூட பரவாயில்லையா? பிஸ்மி சார காணோம் வேற யாரோ நடுவுல உட்கார்ந்திருக்காங்க. அவர் அந்த ஃபீலிங்ல தான் உட்கார்ந்திருக்காரு. எதுக்கு ஒண்ணுமே காணோம். அடேனே சரி விஷயத்துக்கு வருவோம். ஓகே, இப்போ துணிவு வந்து ஆக்சன் படம், வாரிசு வந்து குடும்ப படம்னு ஒரு டாக் ஒன்னு போனாலும் போச்சு. சரி, வாரிசு படக்குழு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஓகே, அதிரி புதிரியா ஃபைட்டுகளை எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஈவிபில ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு 40-50 லாரிங்க, ஒரு 10-15 ஜேசிபி வண்டி இதெல்லாம் கொண்டு வந்து இறக்கி அப்படியே படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு காட்சியில பாத்தீங்கன்னா குதிரை யானை உள்ளாம கொண்டு வந்து இறக்குறாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதாவது இது வந்து வெறும் குடும்ப படம் கிடையாது, இதுல வந்து தெருக்க விடுற ஆக்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி எடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. பிரச்சனை இல்லாம எடுத்து முடிச்சுட்டா போல. ஒரு தகவலை சொல்லிடுறேன், வாரிசு தமிழ் படம் மட்டும் கிடையாது, தெலுங்கு படமும் கூட அந்த டச்சு இருக்கும்ல. பாலகிருஷ்ணா டச் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ண தண்டவாளத்தை அப்படி உதறாம இருக்கணும், அதுதான் ஒரே கவலை. ரைட்டு. ஆனா இன்னையோட விஜய் போர்ஷன் முடியுது. சரி சார், முடிச்சு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் 9-ஆம் தேதி வரைக்கும் இந்த ஷூட்டிங் போகுது. இன்னைக்கு பிரகாஷ் ராஜ் ஷாம் எல்லாம் அங்க இருக்காங்க போல இருக்கு. ரைட்டு. அதுக்கப்புறம் விஜய் 67, நம்ம ஏற்கனவே சொன்ன டிசம்பர் 5-ஆம் தேதி தொடங்குறாங்க அப்படின்ட்டு. நாம் ஏற்கனவே சொன்ன தகவலை மீண்டும் உறுதிப்படுத்துற மாதிரி டிசம்பர் 5-ஆம் தேதி இந்த படத்தினுடைய பூஜை நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு டிசம்பர் 7-ஆம் தேதி இந்த படத்தினுடைய ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று ஷூட் பண்ண போறாங்களா. இந்த விக்ரம் படத்துக்கு ஒன்று பண்ணார்ல, ஆரம்பிக்கலாங்களா? ஆமா, அதுக்கும் அந்த படத்துக்குமே சம்மந்தம் இல்லையாங்க. அதே தான், இதுவும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் அப்படி டைவர்ட் பண்ணி விட்டுறது. ஆமா, ஒரு எதிர்பார்ப்பை தூண்ட வைக்கிற ஒரு விஷயம் தான், தயார்படுத்துறது. ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ ஷூட் ஒன்று 7-ஆம் தேதி இருக்கிறாங்களா. ஸோ அதை எப்போ ரிலீஸ் பண்றாங்கிற தகவல் இப்போதைக்கு இல்லை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ 5-ஆம் தேதி வந்து சோசியல் மீடியாவே இப்படி தெரிச்சுக்கிட்டு இருக்கும். அதுல என்ன டவுட்டு? மொத்த ஹேஷ்டாக்கு மொத்த ட்ரெண்டிங்கும் இதுதான் இருக்க போகுது. ஆனா இன்னொரு தகவல் கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா ரொம்ப ஒரு நம்பகமான தகவலை தான் சொல்றாங்க. இந்த சம்பவம் நடக்குதுல டிசம்பர் 5-67 தொடங்குறாங்கல்ல, அதுக்கு முதல் நாள் டிசம்பர் 4-ஆம் தேதி துணிவு படத்துல சிங்கிள் ஒன்னு ரிலீஸ் பண்றாங்களா. என்னடா கட்டா குஸ்தி நடக்கலையேன்னு பார்த்தேன். இந்த இதை டைவர்ட் பண்ற மாதிரி முதல் நாள் ஃபுல்லா இதை பத்தி தானே ஓடும் உங்களுக்கு. நீங்க அதை அப்படி எடுத்துக்க கூடாது. இவங்கதான் முதல் நாள் வர்றாங்க, அதை டைவர்ட் பண்ற மாதிரி தான் அவங்க வராங்க. யாரு முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு அடுத்த நாள் வர்றவங்க தான் அந்த டைவர்ட் பண்றதா இருக்கும். சரி சரி சரி, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே எப்படி பூஜை போடுறது எப்பவோ முடிவு பண்ணதா இருக்கும். ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுங்கிறது எப்பவோ முடிவு பண்ணதா இருக்கும். நினைக்கிறேன் அப்புறம் ரஜினி கிட்ட ஒரு பெரிய மாற்றம், ஏன்னா லிங்கா படத்தப்போ தான் அவர் வந்து கர்நாடகாவில் ஷூட்டிங் பண்ணார். சரி, அதற்கப்புறம் வந்த ரஜினி படங்கள் எதுவுமே கர்நாடகாவுக்கு போகல அவர்.
எல்லாமே இந்த ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி அப்புறம் சென்னை இப்படியே பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இப்போ வந்து மங்களூர்ல ஒரு சிறைச்சாலை இருக்குதான். சரி, அங்க வந்து டிசம்பர் 15ல இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிலர், ஜெயிலர். ஓகே ஓகே. என்ன காரணம்னா இங்க உங்களுக்கு ஜெயிலர் செட் போட்டு தான் எடுத்தாங்க. ஆமா, இது வந்து மேட்ச் பண்றதுக்காக அங்க போறாங்க. ஆமா ஆமா. இன்னொன்னு சிவராஜ்குமார் நடிக்கிறாரு. இப்ப அவருங்க இருந்தனால கர்நாடகா அவங்களுக்கு வந்து ரொம்ப அன்னை பூமியா சார், அதனால கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 80s 90s எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினியுடைய பெரும்பாலான படங்கள் கர்நாடகாவில் தானே எடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அங்க போறதை அவர் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தினாரு. ஆமா, சோ இப்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் போறாரு போல இருக்கு. அப்புறம் நேத்து தானே நம்ம பேசணும் அந்த வாரிசு துணிவு சத்யம் தியேட்டர்ல பேனர் வச்சாங்க, அது இதெல்லாம் பேசணும். பேசணும் வாரிசு துணிவுன்னோட நிறுத்திருந்தீங்கன்னு வைங்க, தினமும் அதுதானே அப்படின்னு சொல்லியிருப்பேன். நல்ல வேலை பேனர்னு அவங்களே மொத்த டைட்டிலையும் மார்க் பண்ணி அனுப்புவாங்க நமக்கு. அப்படியா? ஓகே. சத்யம் தியேட்டர்ல வாரிசுக்கு வந்து அந்த ஹோர்டிங் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஷால் நடிக்கும் லத்தி படத்தினுடைய ஹோர்டிங் தான் இருந்திருக்கு. என்ன பண்ணாங்க, விஷாலுக்கு தெரிவிக்காமல அதை ரிமூவ் பண்ணிட்டு வாரிசுடைய ஹோர்டிங் உள்ள வச்சிட்டாங்க. சின்ன தளபதிக்கு வந்த சோதனை, சின்ன தளபதி. இப்ப என்ன, சின்ன தளபதி இல்ல, சின்ன தளபதி பரத், பரத். இப்ப என்னன்னா விஷால் டென்ஷன் ஆயிட்டாரு. நேத்து பார்த்தா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த விஷயத்தை எல்லாம் குறிப்பிட்டு. அதுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்து நடந்துச்சு அப்படின்னு தர டப்புன்னு அந்த ட்வீட்டை வந்து அவரு டெலீட் பண்ணிட்டாரு. பேனர் ரிமூவ் பண்ணல, ட்விட்டர் ரிமூவ் பண்ணிட்டாரு. ட்விட்டர் ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்ப யாரு அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கடையில் என்னன்னா என்னங்க அந்த ஹோர்டிங் வைக்கிற இடத்துக்கு அவ்வளவு போட்டியா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து பேனர் வைக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு 6.5 லட்சம் ரூபாய் வாடகையாம். யாருக்கள்ளையுமே தப்பாதேங்க. அதனால என்னன்னா இப்ப சத்யம் தியேட்டருடைய பெரிய ஸ்கிரீனை புக் பண்றதுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல எங்க பேனர் வைக்கணுங்கிறதுக்கே ஒரு பெரிய பிரஷர் இருக்கும். நல்லவேளை பவர் ஸ்டார் சீனிவாசன்லாம் நடிக்காம போனாரு. ஆமா, நடிச்சிருந்தா அங்க ஒரு பேனரை வைங்கப்பா பாத்துக்கலாம்னு கூட சொல்லி. ஆமா, ஏற்கனவே கமலா தியேட்டர்ல வருஷ கணக்குல வச்சிருந்தாரு. அப்புறம் அந்த சூர்யா சிறுத்தை சிவா இணைகிற படம் சென்னையில் அங்கங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்லாம் ஷூட்டிங் போச்சு. சரி, இப்படி பல இடங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு அநேகமாக அவங்க ஈவிபி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஈவிபியில் என்ன, ஏன்னா அங்கே தான் அந்த படத்துக்காக செட் ஒர்க் போயிட்டு இருக்குது, இன்னும் முடியலை. சரி, அது முடிஞ்சதுக்கப்புறம் நேராக அங்கே போயிடுவாங்க போட்டுருக்கு. அதையும் முடிச்சுட்டு அடுத்து வைசாக்கு இல்லைன்னா கேரளாவா, ஆமாம், அங்கே போவாங்க போட்டுருக்கு. ஆமாம், ரெண்டு இடம் ஏதாவது ஒன்றில் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் அப்படியே போயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆமாம். அப்புறம் கார்த்தி வந்து ரொம்ப இயல்பான ஒரு நடிகர். அதுவும் அவர் காமெடி பண்ணாருன்னா அதில் எந்த செயற்கைத்தனமும் இருக்காது, ரொம்ப இயல்பாக இருக்கும் அந்த காமெடியில். இப்போ ஜப்பான் படம் வருது இல்லையா, அது தட ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடியுது. சரி, அந்த படம் முழுக்க ஒரு ஜாலியான கேரக்டராகவே வராங்க. அப்படியா? அவருக்கு டூயல் ரோல்ங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குங்க. நம்ம விசாரிச்சா இல்லைங்கிறாங்க. அப்படியா? ரோல் தான் அப்படிங்கிறாங்க. சரி, ஆனால் அப்படியே கலகலன்னு இருக்குமா அந்த படம். அப்படியாது முருகன் படம்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், ஆனால் ரொம்ப கலகலப்பான ஒரு படமாக அது வந்துட்டு இருக்கு. அதாவது அண்ணன் ஜப்பான் படத்துலேயே கார்த்தி ஜாலியான கேரக்டரில் வர்றான்னு சொன்னாப்புல, அவர் பொன்னியின் செல்வன்லேயே ஜாலியாக வந்து போன மனுஷன். அவர் வந்தியத்தேவன் கேரக்டரே ஜாலியான கேரக்டர் சொல்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜப்பான்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு தேடி பிடிச்சா படத்தில் அவர் கார்த்தியோட கேரக்டர் பேரே ஜப்பான் தானே. அப்படியா? ஓஹோ, அந்த டான்சர்ல வந்து ஒருத்தர் ஜப்பான், அவர் வந்து ஜப்பான் தான் கூப்பிடுவோம். ராஜசுந்தரம், ராஜசுந்தரம் மாஸ்டருடைய அசிஸ்டன்ட். நீங்க பாத்திருப்பீங்க பல படங்கள்ல அவர் தான் ஃப்ரண்ட் ரோல் நின்று ஆடுவார். பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான்லேருந்து வந்த லுக்கில் தான் இருப்பார். ஒருவேளை அந்த இன்ஸ்பிரேஷனில் இப்படி ஒரு பேரை வச்சுட்டாங்களா என்னன்னு. சங்கி மங்கிங்கிற காமெடிலாம் அவர் வருவார். ஆமாம். இதில் இன்னொரு தகவல் என்னன்னா அந்த ஜப்பான் படத்தில் நம்ம கேமராமேன் விஜய் மில்டன் இருக்கார்ல, கோலிசோடா படம்லாம் இயக்குனார், அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறார். விஜய் மில்டனுக்கு நீண்ட காலமாகவே நடிக்கிற ஆசையெல்லாம் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம். அது ராஜமுருகன் காதுக்கு போய் ஒரு சரியான கேரக்டரில் அவர் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஆமாம். அப்புறம் அந்த ரஜினியோட பாபா ரீ ரிலீஸுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சுரேஷ் கிருஷ்ணா ரொம்ப நாள் கழிச்சு பல சேனல்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆமாப்பா, ஆங்கில பத்திரிகையை திருப்பினா அதுலயும் சுரேஷ் கிருஷ்ணாவுடைய பேட்டி, ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு படம் பண்ற மாதிரி. ஆமா, இது எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, ரஜினி சார் என்ன சொன்னாரு இதை பத்தி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ரீ எடிட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குது. என்னதான் அப்படி ரீ எடிட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சா, படத்துல வந்து ரஜினி ஒரு 7 மந்திரம் சொல்லுவாரு, அதுல 2 வந்து அழகா எடிட் பண்ணி தூக்குறாங்க. ஆமா, இல்ல அவசியம் தூக்கிதான் ஆகும். அந்த 2 மந்திரம் என்னவா இருக்கும் அப்படின்னு லேசா யூகிக்க முடியுது நம்மளால.
ஏன்னா அன்னைக்கு வந்து அவர் அரசியலுக்கு வரணுங்கிற விருப்பம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. அவருக்கும் இருந்தது சொல்லிட்டு இருந்தாரு. படத்துல வந்து அவர் சிஎம் ஆகணுங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்கும். இப்ப இன்னைக்கு வந்து அப்டேட்டடா இருக்கும்ல, அதெல்லாம் வச்சிருந்தாலே காமெடி ஆயிடுமே. ஆமா, நான் அவரு ரொம்ப உறுதியா அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. இனிமே வந்து அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாராங்கிற மாதிரி எல்லாம் டாக் வந்து பெரிய காமெடி ஆயிடுச்சு. அதனால அது அந்த மந்திரத்தை தூக்கிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். லாஜிக்கா கரெக்ட் தான். ஒருவேளை இதெல்லாம் தூக்குனது அதுக்கப்புறம் பாபா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் போன வாரம் அல்லது சில தினங்களுக்கு முன்பு கௌதம் கார்த்திக் மஞ்சிமா மோகன் திருமணம் நடந்தது. இண்டஸ்ட்ரியில் பல பேர் போய் வாழ்த்துனாங்க. அது தொடர்பாக ஒரு செய்தி கிடைச்சிது. என்னென்னா அங்கே எல்லாருமே நார்மலாக தான் அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க. கௌதம் கார்த்திக்குடைய அப்பா நடிகர் கார்த்திக் மட்டும் முகக்கவசம் போட்டுருக்காங்க. நான் கூட யோசனை என்னடா அது இவர் மட்டும் முகக்கவசம் போட்டிருக்காரு, ஏதாவது கோவிட் அஃபெக்ட் ஆச்சா என்ன ஏதுன்னு விசாரிச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதான். ஆனால் அதுக்கு இன்னொரு தகவல் ஒன்று சொன்னாங்க, அப்போ தான் தெரிஞ்சது அவர் கரெக்டாக தான் மாஸ்க் போட்டிருக்காரு அப்படின்னாங்க. என்னென்னா கௌதம் கார்த்திக் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ வீட்டில் ஒரு கல்யாணம்னா என்ன பண்ணுவாங்க, மொத்த பொறுப்பையுமே அப்பா கிட்ட கொடுப்பாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அப்பா தான் வந்து இன்விடேஷன் அடித்து மகனே நீ இங்கே கொடு அதை அங்கே கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதான் நடக்கும். இங்கே என்னன்னா கௌதம் கார்த்திக்கே இன்விடேஷன் அடிச்சுட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு கார்த்திக்னு போட்டு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. ஒன்னே என்னப்பா அப்படிங்க, அப்பா உங்களுக்கு இன்விடேஷன்ப்பா அப்படின்னா ஓகே, கார்த்திக் சினிமா இண்டஸ்ட்ரி முழுக்க நண்பர்கள் அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்பா என்ன ஒரு இன்விடேஷன் கொடுக்குறேன், இண்டஸ்ட்ரியில் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட், நான் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எனக்கு நீ இன்விடேஷன் கொடுத்தா தானே நான் அவங்களையெல்லாம் போய் இன்வைட் பண்ண முடியும்னு சொல்ல. சரி, அதுக்கு கௌதம் கார்த்திக் சொன்னாரா, நோ டேடி நான் அடித்ததே 250 தான், அதனால தான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் அப்படிங்கமே இவர் பயங்கர அப்செட் ஆகிட்டாரா. என்னடா அது இந்த மாதிரி ஒரு பிள்ளையான்ட்டு ரொம்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து வந்திருக்காரு டேடி, ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாடிமா, இது மாதிரி மணிரத்னம் சங்கர் இவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்குறேன், நீங்கள் கூட வாங்க அப்படிங்க. ஏப்பா 200 பேருக்கு நீ எப்படி கொடுத்தியோ அதே மாதிரி நீயே போய் கொடுத்துருப்பா, என்ன எதுக்கு கூப்பிடுற அப்படின்னாராம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு மன வருத்தத்தோடு அவர் இருந்ததுனால அந்த வருத்தம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால மாஸ்க்கை போட்டு கல்யாணத்துக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு வந்து கோக்குறீங்க நீங்கள், இல்லை அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதை சொல்கிற மாஸ்க் போடல தான் எவ்வளவு பயன்கள், மலிவு விலையில் மானம் மந்தகதியில் ஞானம்.